அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல்கள் மூலமாக அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார். சினிமாவின் மூலமாக வளர்த்தார். முக்கியமாக பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப முக்கியம். அதிலேயும் திமுகவின் அடையாளங்கள், திமுகவின் கொள்கைகள், கருத்துகள் இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை பார்க்கலாம். 1971 குமரி கோட்டம் அப்படின்னு ஒரு படம் வெளியே வந்துச்சு. அண்ணா ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தின் பேர் குமரி கோட்டம். குமரி கோட்டம், அந்த அண்ணாவின் புத்தகத்தின் தலைப்பு குமரி கோட்டம். அந்த தலைப்பையே படத்துக்கு தலைப்பை வச்சுட்டாங்க. தலைப்பு எதுனா குமரி கோட்டம். இந்த படத்தில் அண்ணா எழுதுனா ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிப்பா. அதில் ஒரு பாட்டு வரும். ஜெயலலிதா கொஞ்சம் பணக்கார வீட்டு பெண்ணாக, கொஞ்சம் ஆணவமாக, திமிர் பிடித்த பெண்ணாக ஒரு ஸ்கூட்டரில் வந்து குடிசையில் கொஞ்சம் அகராதியாக நடந்துக்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா, என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆள வட்டம் போட வந்தியா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் ஒரு வரிகள் இருக்கும். கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார்? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து, கல்லை உடைப்பவர் ஏழைகள், உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார்? கண்ணாடி மாளிகையினாலே பணக்காரர்கள். யார் படைத்தார்? ஏழைகள், ஏழை தொழிலாளிகள் தான் அப்படின்னு அர்த்தத்தில். இதில் கண்ணாடி மாளிகை யாரை குறிக்குதுன்னா பணக்காரர்களை தானே குறிக்கும். பணக்காரர்கள் யாருன்னா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஏழைகள்னால் யார்? திமுகக்காரங்க தான் ஏழைகள். திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஏழைகள், பணக்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள். காங்கிரஸை தாக்கிய பாடல் வரிகள் குமரி கோட்டம் படத்தில் இருக்குது. அடுத்து 1971 ரிக்ஷாக்காரன் ஒரு படம், ரொம்ப பிரபலமான படம். இதில் தான் எம்ஜிஆருக்கு பாரத் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு சினிமா துறைக்கான விருதை எம்ஜிஆருக்கு கிடைச்சது. அதில் அண்ணா சமாதியை காட்டுவார். ரிக்ஷா ஓட்டிட்டு போகும்பொழுது அண்ணா சமாதியை காட்டுவாங்க. அதில் ஒரு பாட்டு கடைசியில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு, எம்ஜிஆரும் நடிகை ஜோதிலட்சுமியும் ஒரு குத்தாட்டம் போடுவாங்க. பாட்டு என்ன? பம்பை உடிக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கையில் ஒரு கையில் சிவப்பு துணி, இன்னொரு கையில் கருப்பு துணி இருக்கும். அதேமாரி ஜோதிலட்சுமி கையிலையும் ஒரு கையில் கருப்பு துணியும், இன்னொரு கையில் சிவப்பு ரிப்பன் துணியும் இருக்கும். இது வந்து சிவப்பு கருப்புனா திமுகவினுடைய கொடி. இப்படி திமுகவை எம்ஜிஆர் பிரபலப்படுத்தினார். அடுத்து இந்த ரிக்ஷாக்காரன் படத்திலேயே ஒரு பாட்டு இருக்கும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் அண்ணாவின் படத்தை காட்டுவாங்க. ஊழல் பேர்வழிகளுக்கு எச்சரிக்கையாக அவர் ஒன்று சொல்லுவார். நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கின்றேன், பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகின்றேன், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் அண்ணாவை காட்டுவார். அடுத்து 1971 நீரும் நெருப்பும்னு ஒரு எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா அதில் எம்ஜிஆருக்கு ஜோடி, ரிக்ஷாக்காரெல்லாம் மஞ்சுளா எம்ஜிஆருக்கு ஜோடி. சரி, நீரும் நெருப்பும் படத்தில் ஒரு பாட்டு, என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து, என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து. கதிரவன் உதயசூரியன், உதயசூரியன் யாருடைய சின்னம்? திமுகவினுடைய சின்னம். அதை இந்த பாட்டில் கொண்டு வந்துட்டார். செங்கதிரவனை பார்த்து உதயசூரியனுக்கு வணக்கம் சொல்கிறாரு எம்ஜிஆர். அடுத்து 1971 வெளிவந்த படம் ஒரு தாய் மக்கள். இதில்
கருப்பும் சிவப்பும் கலந்த நம் மேனியை பாரு. எப்பவுமே தமிழர்கள் கருப்பாகவும் இருக்கிறாங்க, சிவப்பாகவும் இருப்பாங்க. இப்போ நம்ம காலம் நடக்குது கூறு கூறு. நம்ம காலம் நடக்குதுன்னா திமுக ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். திமுக கழக ஆட்சி நடப்பதைத்தான் இப்படி எம்ஜிஆர் பாடலில் சொல்லியிருக்கிறார். கருப்பும் சிவப்பும் கலந்த நம் மேனியை பாரு, இப்போ நம்ம காலம் நடக்குது கூறு கூறு. இதில் திமுகவை அவர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்து 1972 நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு படம். எம்ஜிஆருக்கு ஜோடியாக கேஆர் விஜயா காஞ்சனா நடிச்சிருக்கிறாங்க. குடும்ப பாங்கான படம். அதில் ஒரு பாட்டு, நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உண்டு. இந்த பாட்டு, நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று கேள்விகள் இப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு ஆக்சுவலாக இந்த கருத்து என்ன, நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு. இது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி சொன்ன கொட்டேஷன். நாட்டுக்கு நீ என்ன செய்தாய், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேள் அப்படின்னு கென்னடி சொன்னதாக படிச்சிருப்போம். அதே கருத்தை நம்ம ஊரில் பேரறிஞர் அண்ணா மேடையிலெல்லாம் பேசியிருக்கிறார். இது அண்ணா சொன்ன கருத்துக்களை, அண்ணாவின் கொள்கையை நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் இந்த பாட்டை அந்த வரிகளை புகுத்தி விட்டார். 1972 அன்னமிட்டக்கைன்னு ஒரு படம். எம்ஜிஆருக்கு ஜோடிய ஜெயலலிதாவும் பாரதிங்கிற ஒரு நடிகையும், நல்ல படம், ரொம்ப சஸ்பென்ஸாக போகக்கூடிய ஒரு காதல் படமா அல்லது குடும்ப படமா இப்படி ஒன்று வச்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதல் படம்னு வச்சுக்கலாம். அருமையான படம், கதை போக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும், அன்னமிட்டக்கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து வாழ வைத்த கை, பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து பஞ்சு வேலை செய்யும் அப்படின்னு பாட்டு வரும். பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து பஞ்சு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் திமுகவின் பக்கம் இழுத்த பாடல் இந்த அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. இதில் தொழிலாளர்களை பற்றி, தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றியும், பஞ்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பற்றியும் இந்த பாடலில் அவர் டச் பண்ணுறாரு. இதனால் அந்த ரெண்டு விதமான தொழிலாளர்களை எம்ஜிஆர் கவர் பண்ணார் பாடல் மூலமாக. அப்படியே பார்த்தீங்கன்னா வசனங்களும் பார்த்திங்கன்னா கூட திமுகவின் அடையாளம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா படத்துலேயுமே அவர் பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் திமுகவை